இதுல ஒரு சட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சா, இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு? நீங்க பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா? அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா? போடுறியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க. மொத்தம் 995 ரூபா வருதுயா. எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி, 2 வடை, 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கணும். துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லற. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா. நான் இங்க இருக்க மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி, 4 முழம் கொடு. இந்தா, இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேர சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. முப்பாத்தா பேரடி தருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளிக்காதீங்க. ஆமா, பேன் குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் நம்ம கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பேரை சொல்றதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சனல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி எச்சு துப்புன? அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க மேலே உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையில துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுறுக்கு ஊர்காய் கட்டு சோறு எல்லாம் எடுத்துட்டு போலா? அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுனா, நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையு. முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சா, யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி, முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி. அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட் இப்படியே விட்டா கால் இல்லாத சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க. முனுசாமி, யோ, நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? நீ தான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம்
மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசம் இருக்கா? விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட வாடி போலாம். என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. போலாட்டம் எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே. கேரகம் எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முருசாமி, பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாதே. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முருசாமி? தள்ளிப்படு முருசாமி. இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல. ஏன் பெருமைச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா. எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் முடிஞ்சும்போது புருஷன் கூடணும்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய், தொட்டை இடிச்சு போடு, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்கோ. உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தாலும் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன் காட்ட மாட்டேங்கிற? என்னைய சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட?
ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட பத்து பாஞ்சு பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவிய? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. அடேங்க அப்பா அங்க வரங்க. சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா தெரிஞ்சு போச்சு. விடுமையா? விடுற ஏண்டா? குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கிட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உத வாங்கணுமா? போயிடும். இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்ட. என் உசுருக்கு ஏதாவது ஆபத்து தான், நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரதை. நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போவோம் போவோம். நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போவோம் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். ஆட்டுக்காரால மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வர்றேன். அட, சின்ன குழந்தைங்க விளையாடுது, வாங்க போகல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு. இதான் ஆளுநர் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனச? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா, நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, முப்பதா முப்பதா,
முப்பாத்தா அக்கா என் பொண்ணு பாத்தீங்களா சொல்லுங்க அக்கா அக்கா ஐயா தம்பி தம்பி ஓ பொம்பளைங்களா அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா சொன்ன கேளுங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர என் பொண்டாட்டி பாத்தீங்களா பெரியவர மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா என் பொஞ்சாத பாத்தீங்களா சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சா அதிய பாத்தீங்களா அட பொஞ்சா அதிய பாத்தீங்களா ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பார்த்து பூட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள அது என்ன மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறடி அது எனத்துக்கு நீ ஏழுங்க இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம் இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேறு வாட் யூஸ் பண்றது இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி இட் வில் கீப் யூ எவர் சோ யங் அடியே என்ன சொல்ற அந்த கிராப் பட்லர் பாசில சொல்றா இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா சாப்பிட்டு பாப்போமா கொடுங்க டூ லாக்ஸ் ரெண்டு லட்சமா என்னங்கடா அது பகல் கொள்ளையா இருக்கு வாடி ஓடி போயிடலாம் போட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க இவள சரி கேட்டிருக்க என்கிட்ட வித்து இருக்குடி எடி அந்த புகையிலே This Indian bear, long, long, long life. Heat, heat, heat. என்னங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா உழுவா குடுத்திருக்கிறது காக்கிறாடா கார போயில இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான் இவன் எழுந்திருக்க நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஓடியா ஓடியா இது என்ன மச்சா இது கூண்டு கூண்டா போதே பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது என்ன கொஞ்சம் தெரியல பல்லு பையா உன் பேர் என்னடா அருண் தனியா என் கூட சித்து பண்றாரு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க கத்திரிக்கால இருந்து வர்றாங்க ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா பேசினா பல்ல தட்டி போடுவேன் இங்க தட்டி பாரு அரஞ்சிடுவேன் அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம் போய் நீயும் ஷட்டும் போடா நீயும் உன் பல்லு வாங்க போலாம்ன்ற சித்தா போயா என்ன வந்தாலும்